அஸ்ஸலாமு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒன் டே ட்ரிப்பாக வெளியில் போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வாங்க, நம்ம போகிறது ஏலகிரி ஹில்க்கு தான். ஸோ நீங்களும் வந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நாம் வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பிட்டோம். ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல. ஸோ காஞ்சிபுரம்க்கும் நம்ம ரீச் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம இந்த இட்லி ஷாப்பில் வந்து சாப்பிட்டுட்டு திருப்பியும் நம்ம ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த வ்ளாகை ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் கூடவே நீங்களும் வந்து இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுங்கள். சாப்பிட்டாச்சு, அகெயின் ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா டோல் பிளாசாவில் நின்றுட்டு இருக்கோம். நானே திடீர்னு பார்க்குறேன், இது என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு. ஸோ பார்த்தா என்னமோ ஒரு வெஹிக்கல், அது என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. So driving is my brother. First, hi. One monkey is here. We can see. Yeah. Come on, let's enjoy the monkey. எதுவுமே வாங்கலை. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக வாங்கணும் சொல்லி பனானாஸ் அப்படியே அவங்களுக்காக வாங்கிட்டு. ஸோ பனானா கொடுத்தோடனே அப்படியே வாங்கிடுறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குட்டீஸ் பேபிஸ்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு போகும்போதே. ஸோ இந்த ஹில் ட்ராவலே ரொம்ப ஃபன்னாக ட்ராவல் பண்ணோம். ஸோ கிட்ஸ் எல்லாம் இந்த மங்கீஸை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கேட்ச், வாவ், குட் கேட்ச். ஸோ வாங்க திருப்பியும் நம்ம இந்த ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ணலாம்.
ஸோ மேலே இருந்து இந்த சீனரியை பாருங்கள். ஸோ வெரி பியூட்டிஃபுல் வியூவாக இருக்குது. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேங்கே நின்றுட்டு இருந்துச்சு மங்கீஸு. ஸோ கையில் எடுத்து கொடுத்துட்டு அப்படியே வாங்கிடுறாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இந்த வீடியோ பிடிச்சிட்ருக்கோம், எங்கடா நம்ம செல்ஃபோன் எல்லாம் வாங்கிட்டு ஓடிடுறாங்களோன்னு. ஸோ ஆனால் நல்ல வேலை நம்ம சேஃபாக தான் இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த குட்டிஸ் மங்கீஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம ஹில் மேலே ரீச் பண்ணியாச்சு. ரீச் ஆனோடனே லஞ்ச் டைமும் ஆகிடுச்சு, நம்மளுக்கு ரொம்பவே பசி எடுத்துருச்சு. ஸோ அதனால் இந்த ஹோட்டலில் போய் நம்ம இந்த லஞ்சை சாப்பிட்டு வந்தோம். ஸோ இங்கே இருக்கிற ஃபுட் டேஸ்ட்டு வந்து நாட் பேட், பட்டு நம்ம சென்னை போல் வரவே வராதுங்க டேஸ்டில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஷாப்ஸு. ஸோ அந்த வேல நிறைய பார்க்ஸு என்னென்னமோ இருந்துச்சு. ஸோ இந்த பார்க்கு நம்ம போனோம். இது வந்து என்ட்ரி டிக்கெட் 10 ருபீஸ் பர் ஹெட்டு. ஸோ உள்ளே போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். ஸோ அவ்வளோதான், அங்கேருந்து கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம்.
பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது, டாய் ஷாப்ஸு, ஹெர்பல் ஷாப்பு, அப்புறம் நிறைய பார்க்ஸ் இருக்குது பசங்க விளையாடுறதுக்கு. ஸோ நிறைய இடம் சொன்னிங்கன்னா ரொம்பவே இருக்குது, பட் டைம் தான் நம்மளுக்கு ரொம்பவே ஷார்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம நிறைய இடமெல்லாம் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தோன்னா கண்டிப்பாக 2 days பிளான் பண்ணி தான் வரணும். இங்கே வந்து நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே ஸ்டே பேக் பண்ணிவிட்டு இந்த ஏலகிரியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு போயிருக்கலாம். பட் 1 day டூர்னால் ஸோ நம்ம சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஃபண்டேரா பார்க். இது என்னென்னா பேர்ட்ஸ் வந்து நம்ம மேலே வந்து உட்காருவாங்க சொன்னாங்க, பட் அங்கே ரீச் பண்ணதும் வேஸ்ட்டு தான், பிகாஸ் ஆஃப் டைம் ஷார்ட்டேஜ். ஸோ 6 o'clock மேலே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து உட்கார மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ எப்போவுமே லாங் பிளேஸஸ்க்கு போனால், ஹில் ஸ்டேஷனுக்கு போனால் எப்போவுமே 2 days 3 days ஸ்டே பேக் பண்ணிட்டு தான் நம் நல்லாவே சுற்றி பார்த்து தான் வந்திருக்கணும். பிகாஸ் ஆஃப் 1 day டூர்னால நம்ம சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம ஆன் தி வேல இருக்கிற ஸ்டார் பிரியாணி சொல்லி. ஸோ டின்னருக்கும் டைம் ஆகிடுச்சு, நம்மளுக்கும் ரொம்ப பசி எடுத்துருச்சு. ஸோ இந்த ஹோட்டலில் போய் நம்ம டின்னரை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் தென், பாய் ஃப்ரம் கோல்டன் சென்னை ப்ளாக், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.